Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max analytical geometry exercise 5.1 12th sum. If the equation 3x square plus 3 minus p into xy plus qy square minus 2px equal to 8pq represent a circle. Find p and q, also determine the center and radius of the circle. இதை நான் எப்படி எழுதுறேன், நமக்கு எப்பவுமே equation of a circle general form x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதில வந்து xy அப்படினா இருக்காது, 2xy இங்கிற termல இருக்காது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் x square உடைய coefficient 1, y square உடைய coefficient 1 அப்படினா என்னது, இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் சேம் ஆதா இருக்கும். ஃபார் அ சர்க்கிள், ஒரு சர்க்கிளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் சேம் ஆதா இருக்கும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் என்னது கியூ, அப்போ 3 ஈக்குவல் டு கியூ. புரிஞ்சுச்சா, இதை வச்சு இங்க எழுதுறோம். அப்போ கியூனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஃபைண்ட் பி அண்ட் கியூ, கியூ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் எக்ஸ் ஒய்ங்கிற டேர்ம்லாம் கிடையாது, ஆனா இங்க எக்ஸ் ஒய் இருக்கு. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது 0, அப்ப 3 மைனஸ் பி ஈக்குவல் டு 0, 3 ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சாச்சு. பியும் கியும் பியும் கியூவும் கண்டுபிடிச்சோம், பி ஈக்குவல் டு 3, கியூ ஈக்குவல் டு 3. இப்போ சப்ஸ்டிடியூட் பி அண்ட் கியூ இன் ஈக்குவேஷன் 1, இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா 3x ஸ்கொயர், கியூல கியூனுடைய வேல்யூனா 3, 3y ஸ்கொயர். இப்போ 3 மைனஸ் பியினுடைய வேல்யூனா 3, 3 மைனஸ் 3 0, 0xy, p னுடைய வேல்யூ 3, 2 into 3, 6, minus 6x, minus 8, p3, q3, 3 into 3 equal to 0, 3x square plus 3y square, 0 எழுத வேண்டாம், minus 6x, நமக்கு 2fy, 2gx, 2fy வரணும், அதனால 0y எழுதியிருக்கிறேன், இது நமக்கு தேவையில்லை. அப்புறம் 8 3 24, 24 3 72, மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. பட் நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கணும், 3x2 இருக்கக்கூடாது. அதனால 3 நினைச்சிருக்கேன், டிவைட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 0y மைனஸ் 24 ஈக்குவல் டு 0 சொல்லி நமக்கு வரும். இதை ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனோட சப் கம்பேர் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. புரியுதாமா, 2gx 2 minus 2x, அப்போ 2g என்னது minus 2, therefore g equal to minus 2 by 2 cancel ஆயிட்டு g equal to minus 1, 2f வந்து 0, அப்போ f equal to 0, c என்னது minus 24. இப்போ சென்டர் எடுத்துடலாம், minus g கமா minus f, g என்னது minus 1, அப்போ plus 1 கமா 0, radius root of g square plus f square minus c, that is root of மைனஸ் 1, ஜி னுடைய வேல்யூ மைனஸ் 1, மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எஃப் வந்து 0 ஸ்கொயர், சி வந்து மைனஸ் 24, அப்போ இங்க எப்படி மைனஸ் சி, அப்போ பிளஸ் 24, தட் இஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 24 ரூட் 25, தட் இஸ் ஈக்குவல் டு 5, ரேடியஸ் வேல்யூ என்னது 5, சென்டர் என்னது 1,0. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.